ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், சில பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது தீர்க்க முடியாத பகுதியாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளையுமே இந்த எதிர்காலம்னுட்டு ஒன்று இருக்குது, நிகழ்காலம்னுட்டு ஒன்று இருக்குது. இப்போ நிகழ்காலத்தில் உள்ளதை மட்டும்தான் நம்ம டீல் பண்ண முடியும். சிலதெல்லாம் வந்து எதிர்காலமாக இருக்குது. எதிர்காலத்தில் நம்ம என்னெல்லாம் நடக்கும், எப்படி நடக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பரீட்சைக்கு தேர்வுக்கு எழுதுறீங்க, படிக்கிறீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன தோணும், இந்த தேர்வில் வெற்றி பெறுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தோணும், அல்லது இந்த தொழில் வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு சாத்தியம் ரொம்ப குறைவு, ஏன்னா நெகட்டிவ் திங்கிங்லாம் கூட நிறையா வரும். அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிடுறதுக்கு வந்து கான்ஷியஸ் மைண்ட் மட்டுமே போகும். ஏன்னா என்ன செய்யணும், நம்ம கண்மணால் இருக்கிறது நமக்கு என்ன செய்யக்கூடியதோ, செய்யக்கூடியதை செய்கிறதுக்கு டோட்டல் மைண்டெல்லாம் தேவையில்லை, நம்ம கான்ஷியஸ் மைண்டே போதும். அந்த கான்ஷியஸ் மைண்டை வச்சே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எதிர்காலங்கக்கூடிய அம்சம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்குது. அது வந்து ஒரு மிஸ்டிக்கலாக இருக்குது, ஒரு இருட்டுக்குள்ளே இருக்குது, டார்க் பீரியடில் இருக்குது. இதில் நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், என்ன ஒன்றாலும் வரலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பகுதி எதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்கோ, நம்ம கைக்குள்ளே அடங்காத பகுதியாக இருக்கோ, அதை வந்து டோட்டல் மைண்டை பொறுப்பை கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நாம் செய்ய வேண்டியதில் மட்டும் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கட்டில் இறங்குறீங்க, 30 படி இருக்குது. நீங்கள் 1வது படி, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் 6வது படி இறங்கணும். இப்போ நமக்கு வந்து சொன்னால், 2 கையிலையுமே கொஞ்சம் லக்கேஜ் வச்சுருக்கோம். இந்த கை பிடிச்சவரை கூட பிடிக்க முடியல, நம்ம லக்கேஜை தான் தூக்கிட்டு இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இறங்கி சேர வேண்டிய இடம் வந்து சொன்னால், 30வது படிக்கு போய் சேரணும். இப்போ நம்ம 5வது படியில் இன்னும் 25 படி இருக்குது. 30வது படி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் எதை பார்த்துக்கிட்டே இறங்கணும், 30வது படி தான் போய் சேரணும். 30வது படியை பார்த்துக்கிட்டே இறங்கணும்னா என்ன ஆகும், நம்ம இறங்குற இடம் இடறிடும். அப்போ இங்கே 30வது படிக்கு தான் சேர்றோம், இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அதை நம்மளை விட்டு தள்ளி வைக்கணும். இப்போ அது வேண்டாம், நம்ம அங்கே தான் போய் சேர்றோம், அதை நம்ம பிறகு பார்த்துக்கலாங்கிற மாதிரி இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் கவனத்தை செலுத்தும். அப்போ அதான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டிட்டை விடுறதுங்கிறது நம்முடைய 8வது பகுதி, அல்லது எதிர்காலத்தினுடைய அம்சங்கள், ஒரு பிரச்சனையான அம்சம். இங்கே நிறையா எல்லா வேலைகளையும் பாருங்கள், எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய அளவுக்குள்ளே எல்லாமே அடங்காது. நம்மளை மீறின பகுதிகள் நிறையா இருக்கும். அப்போ நம்மளை மீறின பகுதிகள் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுங்கிறது என்னஞ்சுன்னா, கடவுள்னிட்டு கூட எடுத்துடலாம். கடவுள் வேறு, டோட்டல் மைண்டு வேறு கிடையாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துன்னு சொன்னால், கடவுள் நீட்டுங்கிற பேரை கொடுத்து கூட நீங்கள் டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிடலாம். அல்லது நீங்கள் ஜெனரலாக நீங்கள் ஃபிலசாஃபிக்கலாக எடுத்துக்கிட்டான்னு சொன்னால், டோட்டல் மைண்டுங்கிறதோட கூட நிறுத்திக்கலாம். கடவுளுடைய பேரே கூட தேவையில்லை, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. மொத்தத்தில் சொன்னால், ஃப்யூச்சரை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சிடணும். அப்போ நமக்கு என்னென்னு சொன்னால், செய்ய வேண்டிய வேலையில் முழு ஈடுபாடாக எப்படின்னு சொன்னால், அது ஃப்யூச்சர் வந்து நம்மளை வந்து அழுத்திக்கிட்டே இருந்துன்னு சொன்னால், செய்ய வேண்டிய வேலை தடுமாறிடும். அப்போ ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ட்டில் ஒதுக்கி வைக்கிறதுக்கு அந்த டோட்டல் மைண்டுட்டு பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கரெக்டாக செய்யும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் முழு எனர்ஜியோடு செய்யலாம். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷன் அடைகிறது, இது எல்லாமே லிபரேட்டட் மைண்டிலிருந்து செயல்படுறது, எல்லாமே அந்த கான்சியஸ் மைண்ட்லேருந்து செயல்படுறதும்.
அப்போ நீங்கள் கான்சியஸ் மைண்ட்லேருந்து செயல்படும் பொழுது அந்த டோட்டல் மைண்டு வந்து உங்களுடைய பின்னணியிலிருந்து அதுவும் அதனுடைய சப்போர்ட்டுகள் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நல்லா சூப்பராகவே செஞ்சிடலாம். இப்போ கீதையில் கூட பாருங்கள், கீதையில் கீதையினுடைய சாராம்சம் என்ன சொல்லுவாங்க, கடமை செய் பலனை எதிர்பாராது. பலனை எதிர்பார்க்காமலாம் நமக்கு வேலையை செய்கிறோம், ஒரு பலனை எதிர்பார்த்தான் செய்கிறோம். பட் இருந்தாலும் பலனை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் செய்கிற வேலையில் இடைஞ்சு இதாயிரும். பலனை நோக்கி தான் போகிறோம், பலனுக்காக தான் எல்லா வேலையுமே செய்கிறோம். பலனே வேண்டான்னு நம்ம செய்யலை, பலனை நோக்கி தான் போகிறோம். பலனை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கடமையில் தவறிடுவோம், செய்ய வேண்டிய வேலைகளை இடறிடுவோம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அது இப்படி ஒரு ரெண்டு மைண்டு நமக்குள்ளே இருக்குதுன்னு மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அப்படி ரெண்டு விதமாக வேலை செய்யுது. அதனால் நம்முடைய நம்முடைய பணிகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், செய்ய வேண்டிய வேலைக்கு மட்டும் முழு எனர்ஜியை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். நம்முடைய மனபாரங்கள்லாம் வந்து அங்கே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம், சிலவங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அரகுர பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பெரிய சிலவங்க பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ இருக்குது. நம்ம கற்பனையே பண்ண முடியாத பிரச்சனைகள் கூட நிறைய பேர் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுக்குங்க. உங்களால் என்ன முடியும், முடிகிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்போ அது வந்து அவங்க அந்த டோட்டல் மைண்டே உங்களுடைய பின்னணியில் இருந்து அதுவே வந்து கான்சியஸ் மைண்டை இயக்கி, ஏன்னா கான்சியஸ் மைண்டுங்கிறது டோட்டல் மைண்டு ஒரு பகுதி தான். அதனால் அது வந்து அது பேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்னென்னு நம்ம சாதாரண விஷயங்களெல்லாம் கான்சியஸ் மைண்ட் பார்த்துக்கிடும், மற்ற இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள அம்சங்களெல்லாம் இந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும்னு சொல்லி, இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத மட்டும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்ளலாம். இவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது, சின்னவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க, அவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் ப்ராப்ளம், நண்பர்களிடையில் ப்ராப்ளம், பெற்றோருடைய கண்டிப்புனால அவங்க பாதிப்படைகிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வயசு குழந்தைங்களே வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அவ்வளோ மன போராட்டத்தில் இருக்காங்க. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், பயம், எதிர்கால பயம், வருத்தம், இப்படி வந்து பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இரண்டு நாள் முகாம் ஒன்று நடத்துகிறோம். SDD, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாள் முகாம் நடத்துகிறோம். இது டோட்டலாக ஃப்ரீ, அவங்க எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இது வந்து மே மாதம் 11-12 சனி ஞாயிறு ரெண்டு நாள் நடக்குது. இதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும். மாணவ மாணவிகள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். இங்கே தங்குற வசதி இருக்குது, இங்கே உணவும் நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கணும் விரும்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். பெற்றோரும் கூட வந்து கலந்துக்கலாம். அவங்க கூட பெற்றோருக்கு மட்டும் மினிமமாக ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறோம், மற்றபடி மாணவ மாணவிகள் அனைவருக்குமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் நம்மை அறிவோம் அப்படின்னு ஒரு புதிய நூல் நம்ம வெளியிடுறோம். இது வந்து மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்காக ஐஎழுதிய புதிய நூல். இந்த நூலும் வந்து கலந்துக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஒன்று கொடுக்குறோம். அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.